வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக நான் வரவேற்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து சேல்ஸ் போடுறதுங்க ரெண்டு மாடும் தெளிவான மாடுங்க எந்த குறையும் இல்லை சுளி இல்லை மாடு இருக்கிற இடத்த மொதல் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி உதூரில் இருக்குது என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு என்னோடய நம்பர் முதவே சொல்லிடுறேன் இங்கே வேணுங்கிற நபர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் மற்ற மாட்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலையும் நான் சொல்லிடுவேன் வீடியாவை ஓட்டாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மாடு சொல்லி சுத்தமான மாடு ரெண்டு மாடுமே இப்போ மழை இது வந்து கடப்பில் சின்ன சைடில் இருக்குது கைக்கறவை கண்ணு இல்லை ரெண்டாண்டி தேனிங்கு மாடு மாடு நல்ல பெருவெட்டு இந்த கொம்புக்கும் இந்த மடிகாம்புக்கும் பால் நல்ல பால் வரும் பான் பால் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ சொல்கிறேங்கன்னா மூன்றரை மூட்டை சொல்கிறேன் ஏன்னா நம்ம அதிக கம்மியாக சொல்லி எச்சா கலந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி அது ஒரு விருசாக ஏன்னா எல்லா பக்கம் மாடு வாங்குற பக்கம் உலகம் போகிற இதே போகிறதா நாங்கள் வியாபாரி பத்து லிட்டரு நாங்கள் எங்கிட்ட ஏழு லிட்டரு கறக்குது ஆறு கறக்குது அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்லி வச்சா பிரச்சனை இல்லை நல்லா மடிச்சிட்டு பாருங்கள் அது காலையில் எவ்வளோ தனி தனியெல்லாம் குடிக்கல எந்த அளவுக்கு போட்டாலும் ஜிங்கிது ம ஈரக்கடி இந்த ஈரக்கடியில் பார்த்திங்கன்னா உங்கள் மாடுகளே பாருங்கள் முதல் கலந்துட்ட பால் கம்மியாகுது அதெல்லாம் மடிச்சுட்டு இருக்குதுங்க மாடு எந்த விதமான குறையோ மற்ற எதுவுமோ இல்லை ரேட்டு கம்மியான ரேட்டு செனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாலஞ்சு மாதம்னா ஊசி போட்டு ரெண்டு மாதம்ங்கிறாங்க நம்ம வாங்கிட்டு போகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து கத்தாமல் இருந்துச்சுங்கன்னா அப்போ செக் பண்ணலாம் போல வெள்ளை கோலம் மாதிரி அடிக்குது அதனால் செனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் ஒரு ஊசி போட்டால் செனை நின்றுக்கு நம்ம ஒன்றும் அப்படி பெரிய காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல பூசிங்கன்னா சர்ச்சி வீச்சு போடாமல் இருக்குது போட்டோம்னா இதே சட்டையில் வரக்கு இந்த நேரத்துக்கு வந்துங்க மாடு எப்பவுமே வந்து நல்லா விருப்பப்படுவாங்க நல்லா வாங்குவாங்க நல்லா மடிச்சுட்டுருக்குது பால் சொல்லிவிட்டேன் ஈத்தின்னு சொல்லிவிட்டேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வருதுங்க மாடு மாடு பெருவிட்டு மாதிரிங்க உங்களுக்கு பெருமாடு விற்றாவே முப்பது ரூபா முப்பத்தெட்டு ரூபாய்க்கு போகிற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம் எப்பவுமே மற்ற குறைகள் அப்படிங்கிறது இல்லை வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் நாலஞ்சு மாடு வச்சுருக்கிறேன் எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம ஆடு வீடியோ போட்டுட்டுருக்கோங்க ஏன்னா அது நம்ம கரை தெரியாமல் மொத்தமாக நம்ம போடக்கூடாதுன்ட்டு பொம்பளை இவ்வளோ பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த நாலு காம்பு பார்த்தீங்கன்னா பால் சூப்பராக வரும் இந்த செவலையில் நாலு காம்பு சூப்பராக வருதுங்களா அவர் இதில் தம்மிரடி மட்டும் கொஞ்சம் சிறுசு பால் சூப்பராக வருங்க காம்பு மற்ற இடக்கா அதெல்லாம் எது இல்லை ரெடி வந்து கொஞ்சம் லேட்டாக வரைக்கும் பாலெல்லாம் சூப்பராக வரும் தமிழடி அடி வந்து ஸ்பீடே அவ்வளோதான் பால் காம்பு எடைக்கோ மடி அடக்கோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வேண்டாம் அந்த ஒரு காம்பில் பால் மட்டும் கம்மியெல்லாம் வராது தமிழ் ஓட்டம் வந்து கொஞ்சம் சிறுசு பாருங்க அது ஸ்பீட்னு சொறக்கலை ஆ அது சொல்லவே வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம பிடிச்சிட்டு போனால் ஐயோ நம்மளுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பக்கம் கொடுக்க கொடுக்க ஒரு பாடங்களை இல்லைங்க அதனால தான் நம்ம எல்லாமே சொல்லிடுறோம் ஏன்னா நீங்கள் நம்ம பெரிய ரேட் நம்ம சொல்லி இது விற்கிறதில்ல இந்த மடிசெட்டுக்கெல்லாம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் எட்டு எடுத்து சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னும் பால் கூடிட்டு வருது அதெல்லாம் கண்ணை பிரித்து கொடுத்து கிடரி கன்று வச்சுக்கிட்டு வா கொடுக்குற இருக்குது பால் கூடிட்டு வருது அப்போ பார்த்தீங்கன்னா அரை லிட்டருக்கு கால லிட்டர் மடியில் வச்சுக்குது அதெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே சரியாக்கி நான் சொல்கிற பால் கறக்கு அதெல்லாம் மடியில் நிற்குது ஒரு வாரங்கள் இதெல்லாம் அஞ்சு அஞ்சுக்கு கண்டிப்பாக கண்டு சொல்லி கறக்கலாம் நீங்கள் வெறும் மாடு தேனாலும் இதுக்கு போட்டு ஏன்னா யார் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி வந்து செக் பண்ணி தான் சொல்லியிருப்பேன் வேணுங்கிற நபர் என்னோடய நம்பர் தொடர்பு கொள்ளுங்க வாங்கிக்கலாம் மாடு நல்ல சட்டமாடு மாடு இருக்குது கேள்வி நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ரேட்டை போட்டு கம்மி தர மட்டமாக பண்ண வேண்டாம் மாடு மடிச்சுட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்லணும் நம்ம எதோ பக்குமா சொல்லி கொடுத்துக்கலாம் நம்ம வீடியோ பார்த்து கண்ணு கண்ணாக வாங்குறாங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த வெள்ளை மாடுங்க பல் உள்ள இருக்குது ரெண்டாம் நிறுத்த மாடு சுத்தமான வெள்ளை மாடும் கோழி மொட்டாட்ட மாடு இங்கே வேறு இது இந்த மலைக்கு அப்படி போகஞ்சு நிற்கிது வேறு சுத்தமான வெள்ளை மாடு பல் இது கடைப்பல் இருக்குதுங்க நல்ல கோணம் நயா எல்லாமே இருக்குது கறவைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பால் பார்த்தீங்கன்னா இது அஞ்சுக்கே சொல்லலை நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏன்னா ஏவாரிட்டு பூரா ஏழு சொன்னாங்க மூணு சொன்னாங்க நாலு சொன்னாங்க அதுலேருந்து அவங்க சொல்கிற கம்மியாக தான் கரெக்டாக அப்படிம்பாங்க என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்ல ஏன்னா ஒவ்வொருத்தட்ட கொடுக்க கொடுக்க ஒரு பாடங்கள் கற்றுக்குறேன் இந்த கட்டுறது கல்லாதவு கல்லாத உலகம் சொன்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு பக்கம் அதில் ஒரு சின்ன குறையும் கூட சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த சின்ன குறையும் வீடியோவிலையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் தான் நம்ம கோரிக்கை அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இதுவே சொல்கிறாங்க இதுக்கும் பெருசாக இருக்குமா ஏன்னா அது குறையாவே சொல்லியிருக்காங்க அந்த குறைக்கும் பெருசாக இருக்குமான்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நான் சொல்கிறதெல்லாம் தூசியான குறை பெரிய குறையாக இருந்து சொல்லிடுவேன் சொல்லிருவேன் அப்படி எந்த விதமான குறையும் இல்லை வீட்டுக்கு பால் சூப்பராக இருக்குங்க குழந்தைக்கு காலங்கன்று நான் கண்ணையும் காட்டுறேன் வீட்டு பாலுக்கு சூப்பராக இருக்குதுங்க வேணும்னா கூட இப்போ டிவி வச்சு காட்டிக்கிட்டு நான் பால் வண்டிக்காக நேரம் மயசின்னு பார்க்கலான்னு பார்க்குறேன் காளைகிட்ட துவத்தல் ஈரக்கடிக்கு பால் கம்மி உங்களுக்கு மூணு மூட்டைக்கு நான் கேண்டி சொல்கிறேன் குறைஞ்சிது நல்ல கரை வருங்க பால் வீட்டுக்கு வாங்குறப்ப தாராளம் வாங்குங்க கன்று வரும் காலங்கன்று எல்லாமே துவத்தலனால புகஞ்சு நிற்கிது காலங்கண்ணுங்க பால் நல்ல கெட்டி என்னங்க வேணும் கண்ணாவது தொடர்பு கொழுங்க தாராளமாக பார்த்து மாட்டை வாங்கி ஓட்டி செல்லலாம் வீட்டுக்கு உங்களுக்கு டீக்கு நீங்கள் இதுனா வரைக்கும் குடிக்கிற டீயை விட நீங்கள் இந்த மாடு பால் டீ குடிங்க உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு தெரியுதுன்னு பாருங்க அப்படி இருக்குது இந்த மாடு இந்த மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சொல்கிறேன் கறவை பால் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தான் மைனர் குறை நீங்கள் அதுக்காக பெருசாக நினச்சிக்க வேண்டாம் நான் சொல்லிடுற வீடியோ இல்லையா நைட்டு இந்த ஈரத்துனாலே நினைக்கிறேன் கட்டரை மிளங்க அப்போ படக் படக்குன்னு அந்த கால் ரெண்டு தடக்கா சுண்டுது அவ்வளோதான் அவள் ரெண்டே தடக்கா சொல்லிவிட்டு அதோட எனக்கு ஒரு நாலஞ்சு தினங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக மற்றப்போல்லாம் எப்பவுமே தெரியாது இப்போலாம் தெரியாது பாருங்க இப்போ காலையிட்டாருந்தே இப்போதான் பிடிச்சி காட்டினேன் அந்த காலையில் அவுக்க நைட்டு ஃபுல்லாக கடையில் இருந்துட்டு அவுக்கிற மாலைங்க அப்போ அந்த காளை வந்து பட்டக் பட்டக்கணு அப்படி சுண்டு சுண்டுகாலும அந்த மாதிரி ஒரு ரெண்டு எட்டுக்கு அதோட சரி ஒரு பத்து எட்டு வச்சிருச்சுங்கன்னா அது மாறிக்கும் அதனால எந்த விதமான குறையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சொல்லி விட்டு ஏன்னா அதுலேயும் சில பேர்னு நினைப்பாங்க மாடு தெளிவான மாடு முப்பத்தி ஏழு ரூபா வில சொல்லியிருக்கிறேன் மழையினால் அப்படி இருக்குதுங்க நல்லா தீனி தண்ணி குடிச்சுனா மாடு பால் அஞ்சஞ்செல்லாம் வரும் ஓ வெள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு இந்த நேரம் இப்படி வெள்ளம் கோழி கோழிமட்ட பால் சூப்பர் கட்டிங்க இப்போ நீங்கள்லாம் கெட்டுறந்தால் உண்மையாக நான் டீ போட்டே கொடுத்துருவேன் சரி வேணுமர்கள் தொடர கொழுங்கிற சொல்லிட்டேன் வீட்டு செலவுக்கு சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் நெசமாகவே ஜர்சி ஜட்ஜிமெட் பாலை விட இந்த ஹெச்எப் விட இது சூப்பராக இருக்குது கட்டியில கறவையெல்லாம் வீடியோ போடுவேன் நம்மளுக்கு ஆள் வசதியெல்லாம் நேரமாக வச்சுக்க வேண்டிக்கு டக்கு டக்குன்னு கறந்துடலாம்ட்டு வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்கள் தாராளமாக மாட்டை வாங்கி ஓட்டி சென்று பயனடையலாம் மாடு குழந்தைகளுக்கெல்லாம் பால் சூப்பராக இருக்குது நம்பி வாங்க சந்தோஷமாக ஓட்டி கொண்டு வளர்த்தலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன் கறக்கிறது காம்பு பூங்காம்புக்க நம்ம கறக்கலாம் வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க தாராளமாக மாட்டை வாங்கி ஓட்டி செல்வோம் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன் மாட்டோட புழுட்டும் சொல்லிட்டேன் நீங்கள் சின்ன இப்படி குறை சொல்லியிருக்கானே இது பெருசாக இருக்குமா அப்படின்னு தயவு செய்து யாரும் என்ன வேண்டாம் சும்மா தலை மைனர் இதெல்லாம் சொல்லவே கூடாது இந்த மாட்டு குறைகள் எல்லாம் என்னை பேசுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நான் இருந்தாலும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஆனால் நம்ம ஒரு வியாபாரம் கொடுக்க கொடுக்க கற்றுக்கிட்டோம் அதனால் சொல்லிடுறேன் நீங்கள் குறைகள்னு ரெண்டு மாட்டில் எதுவுமே இல்லை தாராளமாக வாங்க நன்றி வணக்கம் வணக்கம்